Hi friends, welcome to Nithya's Garden. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? ஓகே, நேற்று வந்துட்டு சண்டேங்கிறனால பசங்களை கூட்டிகிட்டு நாங்கள் கார்டனுக்கு போனோம். கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆச்சு நாங்கள் போய். ஸோ அது வந்து நம்ம குழந்தைகளையும் பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே பாருங்கள் எதெல்லாம் போட்டு போயிருக்கோன்னு பாருங்கள். பேக் போனுக்காக சப்போர்ட்டு, இந்த WWF-ல அந்த அவங்கெல்லாம் வந்து ஷீல்டு வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்டில் போட்டுட்டு தான் வந்து இப்போ நடமாடிட்டுருக்கோம் வீட்டுக்குள்ளேயே. பசங்க வந்துட்டு மாடிக்கெல்லாம் வேண்டான்னாங்க, இல்லை வரோன்னு சொல்லிட்டு வந்தோம். சரி, கார்டன் நீங்கள் விசிட் பாருங்கள், கடைசியில் என்ன ஆச்சுங்கிறதையும் அதிகம் சொல்கிறேன். ஓகேயா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க நம்ம ஃபேவரட் பழக்கிளை கொத்து வெண்டை. அன்றைக்கி எல்லா காய்களும் பறித்தேன்னு சொன்னேன்ல, ஸோ இன்றைக்கி சில காய்கள்லாம் வந்து காய்ச்சிருக்காங்க. ஸோ அதை பறிச்சுட்டு எத்தனை காய்கள் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கொஞ்சம் சுமாராக தான் இருக்காங்க, ஏன்னா நான் கவனிக்கலை இல்லையா, அது ரீசன் தெரியும் உங்களுக்கே. ஸோ கவனிக்காததுனால ஒரு சில காய்கள் வந்துட்டு தான் நல்லா இருக்காங்க, ஒரு சில காய்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்காங்க. சரி, அப்பங்களையும் பறிச்சுட்டு காமிக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு பருமன் வெண்டை இருக்குது. அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தட்டைக்காய். இவங்க வந்து இந்த மாதிரி பூச்சி அட்டாக் ஆனவங்க, சரிங்களா? இது தனியாக நான் வந்து என்ன பூச்சி, அது அந்த அஸ்வினி பூச்சி மாதிரி நிறையா அட்டாக் ஆகும்ல, கருப்பு கலரில். ஸோ அந்த மாதிரி ஒரு சில காய்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி டேமேஜ் ஆகும். இது தெரியுதுங்களா? அதை அப்படியே விட்டுறணும், அவ்வளோதான். பாருங்கள், அடுத்த காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. பாருங்கள், இதை நான் பறிக்காமல் விட்டேன். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் பறிச்சிடலாம். பாருங்கள், இங்கேயும் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல காய் வந்திருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள், இங்கே திரும்பியும் பூக்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க இயற்கை. ஒரு சில காய்கள் அதாவது அதோடய இனப்பெருக்கத்துக்காக சில இதை வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க, நம்ம விட்டுறணும், அவ்வளோதான். பாருங்கள், ஒரு சில காய்கள் ஆகுது, அவ்வளோதான். பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், நல்ல தரமான காய் கிடைக்குதுல்ல. பாருங்கள், இப்போ பாருங்கள், திருப்பியும் வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியுதா? இங்கேயும் பாருங்கள், அவ்வளோதான். இந்த காயில் அஃபெக்ட் ஆகிருக்கு, தெரியுதா? இந்த இதெல்லாம் பார்த்தா தெரியும், அஃபெக்ட் ஆன காய் இவ்வளோ இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பி பூக்கள்லாம் எடுத்து காய்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. பருமன் வெண்டை இதையும் இன்றைக்கி பறிச்சிட போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அறுவடை எடுத்திருக்கேன். ஓகே, அதாவது கவனிப்பு இல்லை இல்லையா, தண்ணி போடல், தண்ணியே ஊற்றலை. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு இல்லையா. ஸோ தண்ணி இருந்ததுன்னா காய்கள் நல்லா வரும், அதுதான் வந்திருந்தால் நல்ல சூப்பரான ஒரு காய் கிடச்சிருக்கோம். ஆனால் அப்பவும் வந்துட்டு நான் உனக்கு கொஞ்சமாவது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம கொத்து வெண்டை. ஓகே, தேங்க்யூ கொத்து வெண்டை. ரைட்டு, இன்னும் வந்து பாருங்கள், பூ எடுத்து பிஞ்சு வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் ரெகுலர் வாட்டரிங் கொடுத்தோம்னா இது வந்துட்டு சரியாயிடுவாங்க, நம்மள மாதிரி தானே இல்லையா. பாருங்கள், இங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க, தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னும் ரெகுலர் வாட்டரிங் வந்துடுவாங்க. இன்னும் அடுத்த இதில் வந்து இவங்க எப்படி வந்துட்டு காய்கள் அடுத்த காய்கள் எப்படி வருது அப்படிங்கிறத அதுவும் அப்டேட் பண்ணுறோம், ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று, இவங்கலேருந்து விதை எடுத்து
और செடி காமிக்கிறேன் ஓகேயா இது இங்கே தான் இருக்காங்க பாருங்க அவங்க தான் கிளை எடுக்கறாங்களா காய்களும் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இங்க பூக்களும் இருக்கு இங்கேயும் பாருங்க சோ இதோட வளர்ச்சி இன்னும் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு இன்னும் வரும் வாரங்கள்ல எல்லாம் பார்க்கலாம் சரிங்களா ஓகே फ्रेंड्स இந்த செடி பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து கேரட் தான் சோ இது வந்து கொஞ்சம் இங்க பார்த்தா தெரியுதா கொஞ்சம் லேசா வந்துட்டு கேரட் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு சோ இத வந்து நான் இன்னைக்கு எடுக்க போறேன் பக்கத்துலயே வந்துட்டு இந்த அவரக்கொடி எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் எடுக்கணும் நானு சோ இத எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த சைஸ் தான் வந்திருக்குது பட் இது நல்ல இன்னும் பெருசா வருமா என்னன்னு தெரியல அவசரப்பட்டு எடுத்துட்டேன் போல இருக்கு சோ இன்னொரு செடி இருக்கு அதனால அதை எடுக்கல பக்கத்துலயே வந்துட்டு அவரை கொடி பாருங்க இது போயிட்டு இருக்கு அதனால இது அவசரப்பட்டு எடுக்கல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எடுக்க போறேன் அதைய அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்லாம் வந்து கவனிப்பு இல்லை இல்லையா ஸோ அதனால எல்லாம் வந்துட்டு கீழே விழுகுது பாருங்க இங்கே ஒன்று இருக்கா அங்கே ஒன்று விழுந்துருக்கு ஸோ அதெல்லாம் எடுக்கணும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குடை மிளகாய் சிவப்பு கலர் தெரியுதா ஸோ இதெல்லாம் வந்து பறிக்கணும் இப்போ அப்புறம் இங்க ஒரு காலிஃப்ளவர் சோ இதையும் பறிச்சிட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன் ஓகேங்களா பாருங்க இன்னைக்கு வந்து 7 பழங்கள் கிடைச்சிருக்கு எனக்கு நம்ம மாடி தோட்டத்திலேயே வந்துட்டு இந்த அளவுக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து அதிசயம் தான் இல்லையா 7 பழங்கள் இன்னைக்கு பறிச்சிருக்கேன் இன்னுமே பாருங்க காய்கள் அங்கங்க இருக்கு தெரியுதா பாருங்க இந்த சீசனுக்கு இது நிறையவே வந்து காய்கள் கொடுக்குது பாருங்க அங்கேயும் இருக்கு கவனிப்பு இல்லாதனால பாவம் செடிகள்லாம் வந்து பாருங்க எப்படி ஆயிப்போச்சு ஸோ எங்களை பார்த்துக்கிற இதில் வந்து பசங்க தோட்டத்தை விட்டுட்டாங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றியிருக்காங்க ஸோ கொஞ்சம் ரெடி ஆயிடுவாங்க இவங்களும் இன்னைக்கு தான் பாவம் எல்லாம் தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஹார்வெஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குங்க பார்க்கறதுக்கு ஆனால் நாங்கள் நிற்க முடிஞ்சதா அப்படின்னா இல்லை கண்டிப்பாக இல்லை என்ன தான் அந்த அப்பத்துக்கு வந்துட்டு மெடிசன்லாம் கொடுத்து அதெல்லாம் வந்து சரி பண்ணாலும் அதுக்கப்புறம் நம்ம உடம்பு வந்து நம்ம மனசு அளவுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நாங்கள் டெரஸ்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருந்திருப்போம் கீழே இறங்கி வரத்துக்குள்ளே காலெல்லாம் ஒன்றுமே வந்து பாருங்கள் நேற்று போயிட்டு வந்தது இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு அந்த கால் உதறல் வந்து இருக்குது அப்புறம் ஏறி போயிட்டு வந்ததில் மூச்சு வாங்குது இத்தினோண்டு ஒரு 15 படி ஏறி வர்றதுக்கே அவ்வளோ பெரிய சிரமம் அப்படி மூச்சு வாங்குது வலி அவ்வளோ வலி சான்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இதை பண்ணணும் விவசாயிகள்லாம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ வந்து எவ்வளோ கஷ்டத்தில் எல்லாம் நமக்கெல்லாம் செஞ்சு தர்றாங்கள அவங்களுக்கெல்லாம் வந்து கோடி 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 கோடியான வணக்கங்கள் நன்றிகள் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்திக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ
எல்லோரும் ஹாப்பியாக கார்டனிங் பண்ணுங்கள், சத்தானதை சாப்பிடுங்க, சேஃபாக வந்து வெளியே போயிட்டு வாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். தாளினைவோம், உலகை காப்போம். நன்றி.